ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய விலாகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேங்க. நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த ரெசிபியை தாங்க ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானது, சுவையானது, செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரசம், சாம்பார் இந்த மாதிரி குழம்புகளுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம். ஸோ வெறும் சாப்பாடு கூட இந்த தொக்கை வச்சு சாப்பிட்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கருவாடு உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு தாங்க. எப்போவுமே அஸ்விஷுவல் போல் நம்ம எண்ணெயை, நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, ஒவ்வொரு வெங்காயம் தாங்க நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு செய்கிறேன் ஒரே ஒரு வேலைக்காக. ஸோ அதனால் குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு சின்ன குக்கரில் செஞ்சிட்ருக்கேங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கருவாடு போட்டு, அதாவது வாழை கருவாடு சேர்த்துருக்கேன். துண்டு கருவாடு போட்டிங்கன்னா ரொம்ப கொழகொழப்பான்னு கூலாகிடும். ஸோ வாழை கருவாடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெத்திலி கருவாடு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கருவாடு பிடிக்குன்றவங்க இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக பீஸ் வெட்டி போட்டு வதக்கிடுங்க. இது கூட மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் போல் ஊற்றுங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ எல்லாமே விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு பச்சை வாசனை போனதும் எடுத்து பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு டேஸ்டான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 மினிட்ஸ்லேயே சூப்பரான ஒரு குயிக்கான ரெசிபின்னு சொன்னிங்கன்னா இது தாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள். அப்புறம் ஈவினிங் போல் ஆகிடுச்சுங்க, நம்ம அடுத்த வேலைக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. இந்த சோஃபா வந்து ரொம்ப நாளாக வெயிலில் போட்டு போட்டு என்ன ஆகிடுச்சுன்னா போர்ட்டிகோவில் ஷேட் ஆகிடுச்சுங்க கலரு. ஸோ நம்ம வந்து பொருட்களை பாதுகாக்காமல் கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஸோ இது பாப்பா என்னால் தூக்க முடியாது, கை வலி இருக்குது அப்படின்னோடனே என் பாப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வேலையை செஞ்சு கொடுத்தா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஷேட் ஆகிடுச்சு பிளாக் கலர் சோஃபா. ஸோ இனியாவது இந்த பொருளை பாதுகாத்தலாம் அப்படின்னோடனா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீங்கள் உட்காருங்க, கை வலியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளைகள் வேணும்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்ன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய 2 குட்டீஸும் வந்தாங்க, கேர்ள் பேபி. ஸோ எனக்கு லக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தட்டி கிட்டி க்ளீன் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நீட் பண்ணிகிட்டே இருந்தா எந்த கலரில் இருந்தது, எந்த கலரில் ஆகிடுச்சு இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, இத்தனை நாள் நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. சரி, அதுக்காக காற்று வர்றதுக்காக நம்ம உட்காந்து கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னே ஏர் கூலரும் எடுத்து ஃப்ரண்டேஜில் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வல்லாரக்கீரை வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அதையும் பேசிக்கிட்டு புதினா தளிரெலாம் பார்த்துக்கிட்டு வெளியே நேச்சுரல்ஸும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிளைமேட் இருக்குது. ஸோ மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதில் கண்ணு வந்திருந்தது, சின்ன குட்டி பாப்பா நம்ம வீட்டில், நானே நட்டு வைக்கிறேன், நட்டு வச்சு அதுவும் வந்துடுச்சு. சரி, இன்னும் 4 வருஷத்தில் காய்ச்சிடும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போது பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா காற்றும் புயலும் வீசிக்கிட்டே இருந்தது. அப்போ நம்ம இன்றைக்கி வந்து போர்ட்டிகோ க்ளீன் ஆகிடும், நம்ம நாளைக்கு தண்ணி ஊற்றி கழுவ வேண்டாம், இன்றைக்கே மழை கழுவிடும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பா கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஏதோ ஒன்று குறையுதேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டு
அங்கே நம்ம வின் பண்ண அந்த ப்ரைஸை கொண்டு வந்து வச்சிட்டா நைட்டு போல் ஆச்சு. எங்களுக்கு இன்றைக்கி சண்டே மாதிரியே தெரியல, அவுட்டிங்கும் இங்கேயும் கூப்பிட்டு போகலன்னு சொன்னாங்க. சரி இப்போ என்ன வேணும், ஏதாவது வேணுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டோன்னே எனக்கு பீஸா வேணும்னு நோனோன்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் நைட்டு 10 மணி ஆக போது அது கூட கேர் பண்ணாமல், இல்லை குழந்தைங்க கேட்டுட்டாங்க வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழந்தையும் சேர்ந்து உட்காந்து தின்ன ஆரம்பித்தாச்சு. ஐ மீன் எங்களுடைய ஹஸ்பண்டை தான் சொன்னேன், என்னுடைய ஹஸ்பண்டை. ஸோ சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு, டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ சிக்கன் பீஸாக வாங்கிட்டு வந்தாச்சு. சரி ஒவ்வொரு பீஸ் தானே டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருந்ததுங்க. டொமினோஸ் பீஸா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க, இன்றைக்கி வாங்கி கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை ஹாப்பினஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதோடு முடிஞ்சு நல்லா விளையாடிட்டு தூங்கியாச்சு. இது மார்னிங் போல் எடுத்த ஒரு விளாக் தாங்க, அதாவது இதுவும் கிச்சன் ரெசிபி தான். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு குழம்போ ஒரு ரெசிபியோ செய்கிறோன்னா நம்மளுடைய மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது செம்ம டேஸ்டில் வரணும், சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற ஃபீலிங்லேயே செஞ்சோன்னு நினச்சிக்கோங்களேன். அது எப்படி ஏதாவது ஒரு உப்பு காரம் குறைவாக இருந்தால் கூட ஃப்ளேவர் வேற மாதிரி தூக்கி கொடுத்துருவோங்க. என்னுடைய மைண்ட் தாட் அது தான், நான் எது செஞ்சாலும் ரசனையோடு செய்வேன், பார்த்து பார்த்து செய்வேன், ஆனால் ரொம்ப வேகமாக செய்வேன், அது எப்படி தான் டேஸ்ட் வரணும்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ அது போல் தான் நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் குழம்பு தாங்க. வாழைக்காய் குழம்பா இது என்ன புது ரெசிபின்னு கேட்குறீங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாழைக்காய் குழம்பும் பிடிக்கும். ஏன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டை விட ஒரு படி மேலே தாங்க இருக்கும், சூப்பராக கொடுக்கும் டேஸ்ட்டு. ஸோ எப்பவும் போல் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்யாமல் தேங்காய் எண்ணெய் இதுக்கு சேர்த்து செய்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, ஒரு பழம் தக்காளி, ஒரு பழம், ஒரு வெங்காயம், அப்புறம் எல்லாமே சேர்த்துட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பச்சை மிளகாய் அவ்வளவும் நான் சேர்த்துக்க மாட்டேன், சட்னிக்கு மட்டும்தான், அதுவும் ரேர் தான். ஏன்னா பச்சை மிளகாய் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதுக்கு பதில் இந்த மிளகாத்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேங்க. ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தொக்கு பதத்தில் வந்த உடனே அந்த வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. நிறைய வாழைக்காய் இன்றைக்கி நான் போடலை, ஒரே ஒரு வாழைக்காய் தாங்க வாங்கி சேர்த்துருக்கேன். அதுவே ரொம்ப போதுமான அளவு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்ய போகிறீங்கன்னா ஒரு வாழைக்காய் வச்சே செய்யுங்க. நிறைய பேர் வாழைக்காவை பஜ்ஜி மட்டும்தான் போட்டு சாப்பிடுவீங்க, அது நல்லது இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே, ஏன்னா ஆயிலில் வறுத்தா அதோடய ஹெல்த் ஃபுல்லாக பெனிஃபிட்ஸ் போயிடும். ஸோ இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை புளி கரைசல் கொஞ்சோண்டு அதில் ஊற்றி கிரேவி மாதிரி வரணுன்ட்டு கொஞ்சம் பிளேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஜீரா மசாலா வச்சுருந்தேன் அரைச்சி, அதையும் போட்டு இதோட நம்ம அரைச்சி ஊற்றியாச்சுங்க. பாருங்கள் இதில் நான் இப்போ தேங்காய் எதுவுமே சேர்க்கலைங்க, இதுவே போதுமான மசாலா தான். தேங்காய் போடாமையே செஞ்சு பாருங்கள், தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், ஆனால் தேங்காய் போடாமல் இருந்தால் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கு பதில் தேங்காய் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவெல்லாம் அரைச்சி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்குற டைமில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்தப்புறம் லாஸ்ட்டாக புளி கரைசல் கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் போலன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு புளியை ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா கரைச்சி இது போல் ஊற்றிக்கோங்க. இதை தட்டு போட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வைங்க, அதுலேயே சூப்பரான அளவு வெந்து வந்துடுங்க. இது 2 நாள் இல்லை 3 நாள் வச்சா கூட சூப்பராக இருக்கும், ஒன்றும் கெட்டு போகவே போகாது. எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோவும் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுருந்தேங்க. எனக்கு 2-3 டேஸ் வந்ததுன்னா பாருங்கள் ஊர்க்கா மாதிரி சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணுங்க. கல்வி பாடத்தை விட வாழ்க்கை பாட குழந்தைகளுக்கு, அது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தவறான வழியிலையும் தவறான பழக்க வழக்கத்துக்கும் போயிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குற லெசன்ஸில் தான் குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரான குழந்தைகளாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்ம கிட்டேருந்து, அதாவது அம்மா அப்பா கிட்டேருந்து தான் குழந்தைகள் பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு பாதி நல்ல ஒரு மைண்ட் தாட்டு உருவாகிடுங்க. இப்படி தான் நம்மளும் லைஃப்பில் நாளைக்கு ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நல்ல சந்ததிகளை உருவாக்குறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தால் மரியாதை கொடுக்கணும், வீட்டுக்கு யாராவது வந்தால் தண்ணி கொடுக்கணும், வீட்டுக்கு யாராவது வந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு வாழைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நான் இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறேங்க. இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க, ஆனால் நிறைய பேருக்கு அது கை கொடுக்காது, பிடிக்கவும் செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொழகொழப்பு தன்மை போகவே செய்யாது சில பேர் செய்கிற வெண்டைக்காய் பொரியலில். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து எடுத்து பார்க்கணும், அந்த கொழகொழப்பு தன்மை போன அப்புறம்தான் மற்ற இதில் எல்லாமே சேர்க்கக்கூடிய பொருட்களை சேர்க்கணும். நான் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க, கைவிடாமல் வதக்கணும், கரைஞ்சிடக்கூடாது. எடுத்து எடுத்து வெண்டைக்காவை உதிர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் கரண்டியில். அது ஒரு அளவு ஸ்டேஜ் ஜெல்லி தன்மை இல்லாமல் அப்படியே ட்ரையாக ஆகும், ஒவ்வொரு வெண்டைக்காவும் உதிர்ற அளவுக்கு இருக்கணும். அந்த டைமில் தான் நான் பாருங்கள் இப்போ மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு சும்மா போட்டுட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுறக்கூடாது. இப்படி வதக்கிட்டே இருக்கும்போது தான் அதில் அந்த உப்பு காரம்லாம் போய் நல்லா பிடிக்கும். நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா இதில் வெங்காயம் வெட்டி போட்டு வதக்குவீங்க. தயவுசெய்து வெண்டைக்காய் பொரியலில் வெங்காயம் சேர்க்காதீங்க. இந்த வெண்டைக்காய் பொரியலும் நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதில் ஈரப்பதம், வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் இந்த வெண்டைக்காவும் தண்ணி சார்ந்த பொருள், ரெண்டுமே கொழகொழப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதுக்காக வெங்காயம் சேர்க்காமல் இப்படி இதை திறந்து வச்சே மூடவும் கூடாது. மூடுனா அதில் உள்ள வேர்வை இறங்கி கொழகொழப்பாயிடும். ஸோ மூடாமல் இப்படியே கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கலரி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா பிடிக்குது. அப்படியே சிம்மிலே வச்சு விட்டுருக்கேன். ஸோ இந்தளவு கைவிடாமல் கிளறிட்டு பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுவே போதுமானது. லாஸ்ட்டாக இதுக்கு வந்து டேஸ்ட் ஃப்ளேவர் ஹைலைட் கொடுக்கறதுக்காக வேர்க்கடலை, வறுத்து வச்ச வேர்க்கடலையே ஒன்றும் பாதியமாக குறகுறப்பாக அரைச்சி லாஸ்ட்டாக ஆட் பண்ணி இறக்கினா போதும். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறேன், கரெக்டாக இருந்தது. ஸோ வேறு எந்த பவுடரும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டில் வேர்க்கடலையை சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுங்க. இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ரெசிபி பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் குழந்தைங்களுக்கு வீட்டு வேலைகளும், அது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், வீட்டுக்குரிய வேலை காரியங்களை சொல்லி கொடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல சந்ததிகள் உருவாகிறதுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருப்போங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க மனைவிகளுக்கு துணையாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகளாக இருந்தால் கணவனுக்கு துணையாக இருப்பாங்க. ஸோ மாறி மாறி ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு நம்ம நல்ல சந்ததியை உருவாக்கி விட்டுட்டு போவோங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்பெறும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, கஷ்டம் தெரியாமல் குழந்தைங்களை வளர்க்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வெண்டைக்காய் பொரியலும் தயாராகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், மோட்டிவேஷன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, லஞ்சும் கட்டி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சரி ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்கம்மா ஸ்கூலுக்கு, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள் சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே
ரெடியாக இருந்தோம்னா நானும் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, ஈவினிங் போல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்து டான்ஸ் கிளாஸும் கூட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்மளுடைய விலாக் இதோட முடியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மோட்டிவேஷனை. ஸோ கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.